வணக்கம், திஸ் இஸ் பிரியா. வெல்கம் டு ஒரு நாள் பொதுமா, எபிசோட் 32. இன்னைக்கு வீடியோ டாபிக் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போது 6-7 வயசு இருந்திருக்கோம். டிவியில் ஏதோ படம் வச்சுட்டு இருந்தாங்க தூர்தர்ஷனில். அப்போது நானும் என் தம்பியும் பார்த்துட்டு இருந்தோம். அவன் என்னோட ஒரு வயசு சின்னவன். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே குட்டி பசங்க தான். படம் பார்த்துட்டு பூந்தளிர் அப்படிங்கிறது படம். அந்த படத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து வீட்டிலேருந்து காணாத போயிடும். இந்த குழந்தையோட அம்மா இறந்துருப்பாங்க. அவங்களும் தினமா இது எங்கேயோ போகும், அப்படியே காணாது போயிடும். எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. படம் பூரா இதுதான். இந்த பேபிஸ் டே அவுட்னு ஒரு படம் வந்தது இங்கிலீஷில், அடிக்கடி டிவியில் வைப்பாங்க. அது வந்து கொஞ்சம் சிரிப்பு படம், இது வந்து முழுக்க முழுக்க சோகப்படம். அந்த படம் பார்த்துட்டு நானும் என் தம்பியும் அழுதும் 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 அப்படி பிழி பிழி அழுதுட்டு பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, என்னது இது, பசங்களை இந்த மாதிரி அழ விடுற மாதிரி ஒரு சினிமா தேவையா அப்படின்ட்டு கோவத்தில் வந்து டிவி அணைச்சிட்டு போயிட்டார். அவ்வளோதான், நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஜாஸ்தி அழ ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே படம் அழுக்கு, அதில் படம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் அந்த குழந்தை கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ஒரே திக்கு திக்கு. அதனால் இன்னும் பயங்கரமாக அழுது. அப்புறம் எங்கள் அம்மா இன்டர்ஃபியர் பண்ணி ரெண்டு பேரும், எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து ஒரு வழியாக படத்தை திருப்பி ஆன் பண்ணி நாங்கள் பார்த்து முடித்தோம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, இந்த குழந்தை வந்து மாட்டுக்கு போயிட்டுருக்கோம், சின்ன குழந்தை, அது தத்து தடுமாறி போயிட்டே இருக்கோம், எங்கேயோ போவோம், தனியாக போயிட்டுருக்கோம் ரோட்லேயும் எங்கிட்டலையும். அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்ச்சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிடும் ராத்திரி. அப்போது அந்த அம்மாவுடைய ஆவி வந்து மேலேருந்து அந்த குழந்தைய பார்த்து பாடுற மாதிரியான ஒரு பாட்டு. நடித்தது வந்து அதில் சுஜாதா, பி சுசிலா அவர்கள் குரலில், இளையராஜா இசையில் வந்த பாட்டு அது. ராஜா சின்ன ராஜா, பூந்தளிரே இன்பத்தளிரே, உன்னை நெஞ்சில் ஏற்றிக்கொள்ள ஏங்கும் தாயின் உள்ளம் காக்கும் தெய்வம் உன்னை. இந்த பாட்டு பாடும்போதே எனக்கு நாக்கு தெழுதெழுக்குது. இந்த படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ சின்ன வயசில் பார்த்தது இன்னி வரைக்கும் இம்பாக்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த இந்த பாட்டை இன்றைக்கி கேட்டாலும் இப்போ பாடக்கூட முடியல பாருங்கள், என்னால் அந்த அளவுக்கு எனக்கு அது அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த பாட்டிலே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு தாய் வந்து அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம், அண்ட் ஒரு அந்த இன்னசென்ட் குழந்தையோடைய தவிப்பு. சினிமாவில் எத்தனையோ சோக காட்சிகள் இருக்குது, சோக பாடல்கள் இருக்குது, அதுவும் காதல் தோல்வி அந்த மாதிரி சோக பாடல்கள் நிறைய இருக்குது. பட் அது எல்லாம் நம்ம மனசு தொடுதான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுடைய தவிப்பு அண்ட் அந்த இன்னசென்ஸ் இருக்கு பாருங்களா, அது வந்து கட்டாயமாக நம்ம மனசெல்லாம் தொட்டுது. அந்த மாதிரி வந்த ஒரு சில பாடல்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியோடைய டாபிக். நம்ம எல்லாருமே சினிமா பார்த்து நிறைய அழுதுருக்கோம். நான் மேக்சிமம் அழுத படம்னு நான் சொல்லணும்னா மகாநதி சொல்லுவேன். அதில் வந்து ஐயோ அந்த படம் வந்து ஃபுல்லாகவே அழுக தான். அதுவும் அந்த பர்டிகுலர் சீன், அந்த இவர் ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் அந்த குழந்தைகள் செதறி போய் அந்த பொண்ணு வந்து போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டு, அப்பப்பா அந்த படம் பார்த்து நான் அழுதது சொல்லவே முடியாது. வீட்டுக்கு வந்து கூட நான் அழுதுட்டு இருந்தேன். அண்டு ஒரு நல்ல படம்னா நமக்கு திருப்பி பார்க்க தோணும்ல. அந்த படத்தை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஒரு தடவை தேட்டரில் பார்த்ததோடு போகிறோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் வச்சா கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா ஐயோ என்னால் தாங்க முடியாது. இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதில் கமலஹாசனுக்கு இணை அவர் தான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம நல்லா அழ விட்டுருக்காரு. அதில் குறிப்பாக அவர் நடித்த முதல் படத்திலேயே வந்து ஒரு பாட்டு, அது கண்டிப்பாக சொல்லணும். பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே, ஈயரும்பும் முன் படைப்பில் இனிமை காணுதே, இதை அறியாயோ முருகாவுன் கருணை இல்லையே, முருகா 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 முருகா, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே. இது வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் அந்த குழந்தை வளர்றது அந்த இடத்துல பாடுற மாதிரியான ஒரு பாட்டு தான். டி கே சுந்தரவாத்தியார் அப்படிங்கிறவர் எழுத்துல வந்த பாடல் அது, சுதர்சனம் அவர்கள் இசையில. இந்த பாட்டில் வந்து வரிகள் ரொம்ப நல்லா இருக்கும். பூனை நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுது. ஒரு அதாவது அந்த பாசத்துக்காக என்கிற குழந்தையுடைய வார்த்தைகள் பாருங்கள். பூனைக்கு இருக்கிற பாக்கியம் கூட எனக்கு இல்லைங்கிற மாதிரி அது வந்து எவ்ரி டைம் இட் கெட்ஸ் டு மீ தோஸ் வேர்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அந்த படத்தில் ஒரு 6-7 வயசு இருந்திருக்குமோ இருக்கும், அவ்வளோ ஒரு பால் வடிகிற முகம், அப்படியே பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சியில் இந்த மாதிரி வரிகள் நிஜமாக சொல்லுங்கள், கல் நெஞ்சக்காரங்க கூட கரைஞ்சி போகிற ஒரு பாடல் இது. கமலஹாசன் நடிப்பில் 1977 வெளிவந்த ஒரு படம், உயர்ந்தவர்கள்னு. அதில் வந்து
கமல்ஹாசன் ரொம்ப யங்காக தான் இருப்பார். அவருக்கு ஜோடி வந்து சுஜாதா. இவங்க ரெண்டு பேரும் வந்து காது கேளாதவர், வாய் பேசும் திறன் அற்றவர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் இருப்பார், தேங்காய் சீனிவாசன், உறவுக்காரராக என்ன ஞாபகம் இல்லை. அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. இவங்க மூணு பேருமா சேர்ந்து அந்த குழந்தையை வளர்ப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு, ஏசுதாஸும் மாணி ஜெயராம் அவர்கள் குரலில், ஏசுதாஸ் வந்து அவர் தேங்காய் சீனிவாசன் பாடுற மாதிரி வரும். இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. உன் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை. இந்த பாட்டில் செகண்ட் சரணத்தில் வந்து அந்த குழந்தை வளர்ந்துடும், சின்னதாக இருக்கும், வளர்ந்துடும். சின்ன பையன், குட்டி பையன்தான், ஒரு அஞ்சாறு வயசு பையன், அது பாடுற மாதிரி வரும். அதுக்கு வந்து வாணிஜெயராம் பாடியிருப்பாங்க இந்த குழந்தைக்காக. உங்களுக்காக நானே சொல்வேன், உங்களுக்காக நானே கேட்பேன், தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா. உங்களுக்காக நானே சொல்வேன், உங்களுக்காக நானே கேட்பேன், தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா. தந்தை பேச்சு தாய்க்கு புரியும், தாத்தா நெஞ்சில் உலகம் தெரியும், உள்ளத்தின் நல்லோர் தானே உயர்ந்தவர் இல்லையா. என் வாய்மொழி முல்லை எனில் தாய்மொழி இல்லை. ரொம்ப டச்சிங்காக இருக்கும் இந்த பாட்டுமே. எத்தனை தடவை கேட்டாலும் நெஞ்சை அடைக்கும் இந்த பாட்டு. பாடவே முடியல என்னால், உண்மையை சொல்லணும்னா. அந்த மாதிரி பவர்ஃபுல் லிரிக்ஸ், காட்சி அமைப்பு, அண்ட் அஃப்கோர்ஸ் பாடுறவங்களை சொல்லணும், இசையும் கூட சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் வந்த பாட்டு. ரொம்ப ஒரு உருக்கமான டச்சிங் மியூசிக் இது. கமல் ஒரு இன்னசென்ட் குழந்தை, கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு நினைவு வர இன்னொரு படம் வந்து நாயகர். அதில் வந்த தென் பாண்டி சீமையிலே தேரோடும் ஈதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ, 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 வளரும் பெறையே தேயாதே, இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. எவ்வளோ பொருத்தமான லிரிக்ஸ் பாருங்கள். அழுதா மனசு தாங்காது, கரெக்டு. இந்த மாதிரி சில பாடல்களுக்கு தான் அந்த அளவுக்கு பவர் இருக்குது. நம்ம நெஞ்சை தொட்டு எவ்ரி டைம் நம்ம கேட்கும் போது நம்மளும் அழ வைக்கிறதுக்கு. அது சோகத்தில் வர அழுகையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெகிழ்ச்சியில் வரும். நிறைய டைம் வந்து நமக்கு சோகத்தில் வரதோட நெகிழ்ச்சியில் தான் அது. ஆனந்த கண்ணீர்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படியே நமக்கு நெஞ்சை அடைச்சி ஒரு அந்த, அதாவது ஒரு பாசம், அன்பு இதெல்லாம் மேலிடும் போது அழுகை தான் அதுக்கு அதுக்கான சரியான வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அன்பு மிகுதியில் வந்து கண்ணீர் தான் வருங்கிறது தான் இந்த பாடல்கள் நான் உணர்ந்துகிட்டது. உங்களுக்கு இந்த மாதிரி மனசை தொட்ட பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியோ ஒரு நாள் போதுமா சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. அன்டில் தென் ஸ்டே சேஃப். சாரி இன்னைக்கெலாம் உங்களை கொஞ்சம் அழ விட்டுட்டேன்னு ஒன்றுமோ. ஸோ ஸ்டே ஹாப்பி, அடுத்த வாரம் பார்க்கலாம். பை பை.